ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுப்பு என்னுடைய வாழ்க்கையில் பல அமானுஷிய சம்பவங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆவிகள் கூட பேசக்கூடிய முறைகளில் நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான ஆவி உலக பயிற்சி அனுபவத்தை தான் இன்றைக்கி நம்மளுடைய ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலில் பேச வந்திருக்கேன் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸனில் நீங்கள் எல்லாரும் பதிவு செய்ய வேண்டிய இறை நாமம் பேரூர் பட்டீஸ்வரன் திருவடிகள் சரணம் என்கின்ற மந்திரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் பதிவு செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் நண்பர்களே கடந்த ஒரு எட்டு வருடம் ஆச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து தான் எட்டு வருடங்கள் முடிய போகுது ஏழு வருடங்கள் முடிஞ்சு எட்டாவது வருடம் நடந்து கொண்டிருக்கு இந்த எட்டு வருடங்களையும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னா அமானுஷிய துறை என்பது பிறர் மீது நாம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேறு மாதிரி இருக்கும் அமானுஷ்ய துறையில் நம்பகத்தன்மையே இல்லாத மாதிரிதான் இருக்கும் என்னமோ கதை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அமானுஷ்யம் ஒருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால் தான் அதை நம்புவாங்க அது சாமி விஷயமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்பிக்கை என்பது வரும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இது எல்லா மனிதர்களுடைய இயல்பான குணங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவிகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் இறந்து போனவர்கள் கூட பேசக்கூடிய அந்த கலையை வந்து கற்க வேண்டும் யார் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க உண்மையாகவே அப்படி பேச முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் நானும் கேட்டிருக்கேன் இங்கே தமிழ்நாட்டில் ஆவிகள் கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நானும் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கேன் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மெத்தட் என்னென்னா ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் தான் அது ஒரே நாள் தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் வீட்டில் போய் ட்ரை பண்ணணும் ஒரு சில மந்திரங்கள் சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை நம்ம வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணணும் நிச்சயமாக நூறு சதவீதம் அது பலனடிக்காது என்பதுதான் எனக்கு பல வருடங்களுக்கு பிறகு எனக்கு தெரிய வந்த ஒரு உண்மை மோசமான ஆவி உலக என்ன சார் அதையும் சொல்கிறேன் ஒரு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆவிகள் கூட பேசக்கூடிய பயிற்சி எடுக்கிறார் அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் மாதம் எனக்கு தகவல் கிடைச்சிது நான் போயிருந்தேன் போனவனே அவரை நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா நண்பர்களே ஒரு ஹோட்டல் ரூமில் பார்த்தேன் கோவை மாவட்டத்தில் காந்திபுரம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ரூமில் அவரை நான் பார்க்குறேன் அவர் வந்து நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பாக போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தார் போனவனே ஆசிர்வாதம் பண்ணார் சரி நம்ம ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டேன் உங்கள் பேர் என்ன அப்படின்னாரு என் பேர் பிரகாஷ் அப்படின்னு நீங்கள் ஏன் பேசணும் அப்படின்னு இல்லைங்க எனக்கு வந்து ஆர்வம் இருக்குது பேசலான்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அதனால் முயற்சி பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன் சரி உங்களுக்கு வருமா வராதா நான் வந்து என்னுடைய வழிகாட்டி ஆன்மாக்கிட்ட கேட்கணும் அதனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னார் சரி நானும் அரை மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணேன் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு மறுபடியும் சாமி உங்களை உள்ள கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு போனம் போனோடனே அவருக்கு முன்னாடி ஒரு சேர் இருந்து அந்த சேரில் உட்காண்ட்ருந்தார் எனக்கு எனக்கு ஒரு சேர் போட்டிருந்தாங்க அந்த சேரில் நான் உட்காண்ட்ருந்தேன் எனக்கு வந்து ஒரு பேடு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அவர் வந்து அவரோட அவர் இனமும் ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தார் அதுதான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி வழிகாட்டி ஆன்மா வந்து உங்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு மாதம் விடாமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு மந்திரம் எழுதி கொடுத்தார் அந்த மந்திரம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் சங் 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 மங் 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 நமக இதுதான் அவர் கொடுத்த மந்திரம் நான் அவர் மூணு மாதம் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொன்னோடனே என்ன நடக்குதுன்னா இந்த மந்திரத்தை சொன்னோடனே என்ன நடக்குதுன்னா அடிவயிர் முழுவதும் வலி அடிவயிர் முழுவதும் வலி மூணு மாதம் கழித்து அதே ஹோட்டலில் அவர் சந்திக்கிறேன் மந்திரம் சொன்னிங்களே என்னாச்சு இல்லை மந்திரம் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் எனக்கு வயிறு வலி தான் வருது அப்படின்னு சரி உங்கள் வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது வந்து என்னுடைய வழிகாட்டி ஆன்மா வந்து உங்களுக்கு சரி பண்ணிடுச்சு இப்போ நீங்கள் வந்து ஆவிகள் கூட பேசலாம் நீங்கள் யாராக கூப்பிடணும்னு மனசில் நினைக்கிறீங்க அப்படி எனக்கு யாராக கூப்பிடணும்னு தெரியல யார் வராங்களோ கூட பேசுகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சரி ஒரு பத்தாயிரத்தி ஒரு ரூபா கட்டணும் கட்டிட்டு அந்த ரெசிப்ட் வாங்கிட்டு வாங்க வெளியே இருக்கிறவங்க கிட்ட அப்படின்னு நான் சொல்லணும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் எனக்கு அன்றைக்கி அவ்வளோ ஒரு பணம் கஷ்டம் அது கூட நான் வந்து தினமும் நூறுரூவா கட்டணும் வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன் தினமும் நான் சம்பாதிக்கிற பணத்தில் வந்து நூறு நூறுரூவா தினமும் கட்டணும் நூறு நாளைக்கு கட்டணும் பத்தாயிரரூபா கொடுத்தாங்க அதில் ஆயரூபா எடுத்துகிட்டு ரூபா கொடுத்தாங்க நான் ஆயரூவா என்னுடைய பணம் போட்டு பத்தாயிரத்தி ஒருரூவா அதுக்கு நான் கட்டினேன் ஏன் கட்டினன்னா அமானுஷ்ய ப அமானுஷ்ய விஷயத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் என்ன கட்ட வச்சுது எப்படியாவது நான் பேசிடுவேன் எப்படியாவது நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் என்னை கட்ட வச்சது சும்மா இல்லை ஒரு எட்டு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரருவான்னு சொல்கிறது பெரிய அமௌண்ட்டு எனக்கு அதை இப்போயும் எல்லாேருக்கும் பெரிய அமௌண்ட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ நான் தினமும் நூறுரூவா கட்டணும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கட்டணும் ஒரு சீட்டு மாதிரி இருப்பாங்க நான் அதை கட்டிட்டு உள்ளே உட்காந்து உட்காந்து ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு பெண்ணு கொடுத்தாரு பெண்ணை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய யார் வராங்களோ அவங்கள கூப்பிடுங்க வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் தான் எனக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க நீங்களே ஏதாவது யாரையா ஒருத்தங்களை கூப்பிடுங்க அப்படின்ட்டு சரி நான் வந்து ராகவேந்திரரை கூப்பிடுறேன் நீங்கள் ராகவேந்திர மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவர் வருவார் அப்படின்னு நான் பேனாக வச்சேன் னே எந்த மூமெண்ட்டுமே இல்லை என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன் இந்த மாதிரி ராகவேந்தர் வந்து இங்கே ஹோட்டல் ரூம்குள்ளே வர்றதுக்கு அவர் வந்து விருப்பம் இல்லை அவருக்கு அதனால் நீங்கள் வீட்டில் போய் உட்காருந்து சரி ராகவேந்திரா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க வருவார் அப்படின்னு அவர் சொன்னது அப்படியே ஒரு உண்மை பேசுகிற ஒரு வெண்ணெய் மாதிரி இருந்தார் உண்மை பேசுகிற வெண்ணெய் மாதிரி இருந்தார் அவர் நானும் வீட்டில் போய் உட்காந்துட்டு ராகவேந்தரே வாங்க வாங்க ராகவேந்தரே வாங்க வாங்கன்னு யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல ஒரு பதினஞ்சு நாள் சொல்லியிருப்பேன் பதினாறு கழித்து அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ண எத்தனை நாள் சொன்னீங்கன்னு சார் உங்களை நான் வந்து பார்த்ததே ஒரு பதினஞ்சு நாள் தான் அப்படின்னு பதினஞ்சு நாள் பத்தாதுங்க நீங்கள் வந்து அவர் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மாதம் சொல்லுங்கள் இன்னிலேருந்து ஒரு மாதம் சொல்லுங்கள் நாற்பத்தி எட்டு நாள் கழித்து கூப்பிடுங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து கூப்பிட்டா என்னை தெரியாத மாதிரியே பேசுகிறார் அப்படியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து அதாவது எனக்கு கற்றுக் கொடுக்குறதோட வேலை அப்படி ஐயா நீங்கள் என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க பத்தாயிரரூவா கட்ட சொன்னீங்க கட்டின ஒரு பேடு கொடுத்தீங்க ஒரு பெண்ணு கொடுத்தீங்க அதில் வைக்க சொன்னீங்க வச்சேன் எதுவும் எழுதலை வீட்டில் போய் ட்ரை பண்ணி இதுதான் கற்றுக் கொடுத்திங்களா இது வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா நீங்கள் எதிர்த்தால பேசுகிறீங்க அதெல்லாம் ஒத்து வராது எனக்கு அவர் ஃபோனை வச்சுட்டாப்புல அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணால் ஃபோன் லிஸ்ட்டில் போட்டேன் இன்னும் அந்த நபர் ஆவி உலக பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊராக சுற்றி கொண்டு தான் இருக்கார் நான் சொல்லக்கூடிய நபரை யார் அப்படின்னு சொல்கிறத யாருக்காவது தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய ரொம்ப மோசமான உலகம் இது ரொம்ப ரொம்ப மோசமான ஆட்கள் பணத்துக்காக மலம் கூட சாப்பிடக்கூடிய நபர்கள் இருக்காங்க இது சத்தியம் சார் ஆவி உலக பயிற்சினா என்ன ஒரே நாளில் வந்துருமா ஆண் மக்கள் கூட அவ்வளோ எளிதாக பேச முடியுமா முடியாது அதற்கு அந்த பிராத்தம் இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு அது பிராப்தம் பிராப்தம்னா என்ன விதி இருக்கணும் விதி இருந்தால்தாங்க ஐயா நடக்கும் இல்லைன்னா நடக்காது ஆண் மக்கள் கூட பேசக்கூடிய அந்த வகுப்பை முடிக்கணுமா கிட்டத்தட்ட மூணு வருஷம் காலம் ஆகும் டெடிகேஷனாக இருக்கணும் ஆண் மக்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ள பல நாட்கள் ஆகும் ரொம்ப எளிதாக கிடைத்துட்டால் எதுக்குமே மரியாதை இல்லாம போயிடுமே நண்பர்களே என்னுடைய மோசமான ஆவி உலக பயிற்சி என்பது இந்த சம்பவம்தான் இன்னைக்கு நான் பார்க்கும்போது கூட பல விஷயங்களை நான் பொருளாதார ரீதியாக இழந்தாலும் அற்புத மகான் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் நம்ம இதை பண்ணோம்னு சொல்றத எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாதான் இருக்கு இருந்தாலும் ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இந்த சம்பவத்தை உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம் லைக் என்கின்ற பட்டனை தட்டி உற்சாகப்படுத்துங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் ஸ்பெசிஃபிக்காக இந்த தொகுப்பை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸனில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் பதிவு செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம் குரு வணக்கம்